ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். இன்றைக்கி பருப்பு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிளாஸ் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகம், தேவையான உப்பு. இப்போ குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 4-5 விசில் வச்சுக்கோங்க. இது பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட சுலபமாக செய்யலாம். குயிக் அண்ட் ஈஸியான ரெசிபி இது. இப்போ ஒரு பவுலில் 2 சின்ன சைஸ் பல்லாரி சேர்த்துருக்கேன். 3 முட்டை, தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ ஆம்லெட் போடுவோம்ல அதே மாதிரி தான். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நான் ஆம்லெட் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 1/2 கீரி பரட்டி போட்டுடலாம். இப்போ எக்கை வந்து நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். குக்கர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பருப்பை. நல்லா பருப்பை கடைஞ்சிருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதி வரட்டும். அப்புறமா பொரித்து வச்சுருக்க எல்லா முட்டையும் சேர்த்துடலாம். மெதுவாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து உடையக்கூடாது. அந்த பருப்புலேயே எல்லா முட்டையும் சோக் ஆயிரும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு பேனில் தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பில்லை, 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் செஞ்சு நல்லா பொரியட்டும். இதை நம்ம பருப்பில் ஊற்றிடலாம். முட்டை உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு கொதித்ததும் மேலே மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸியான பருப்பு முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.